சரணம், உன்னை யாராச்சும் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாத சாமி, மனசு வலிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நீ தாங்கிக்கோ. உன்னை மற்றவங்க உதாரணம் காட்டுற மாதிரி நான் உன்னை உயர்த்த போகிறேன் சாமி. உன்னோட நம்பிக்கைக்கு பலம் அதிகம். ஏன் சாமி, நீ ஒருத்தங்களுக்கு 1000 விதத்தில் உதவி செஞ்சுருக்கலாம், ஆனால் ஒரு முறை அவங்க உங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் நீ செஞ்ச உதவி எல்லாமே மறந்துடுவாங்க சாமி. இதுதான் சாமி உலகம். அதனால் நீ தான் கவனமாக இருக்கணும். ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே சாமி? பாசத்துக்காக ஒரு உறவை நீ தேடுற, ஆனால் இதயமே இல்லாத உறவை நீ தேடி போனாலும் அதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை சாமி. புரியுதா சாமி நான் சொல்கிறது உனக்கு? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆயுசு இருக்க வரைக்கும் உன்னால் அழுக முடியாதுல்ல சாமி. பொறுமையாக இரு சாமி. உனக்காக எழுதப்பட்ட நல்லது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சாமி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அதை எழுதியவன் நான் தான் சாமி. உன்னோட வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. மற்றவங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒளி மட்டும்தான் தெரியும், அதே பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது உருகி கண்ணீர் விடுறது. இது மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை. ஏன் சாமி, மற்றவங்க உன்னோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நீ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் உன்னோட வேதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் சாமி, இது எல்லாத்துக்கும் நீ கவலையே படாத சாமி. நான் சீக்கிரமாக எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் சாமி. இது உன் சத்குரு அப்பாவோட வாக்கு. உன்னை விட்டு போனதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. ஏன் சாமி, வேண்டாம் சாமி, கவலையை விடு. நீ கவலையே படக்கூடாதுன்னு தான் அது உன்னை விட்டு போயிருச்சு சாமி. நீ என்ன பண்ணுறன்னு மற்றவங்க உன்னை பார்க்குறாங்க. ஏன் சாமி, ஆனால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும்தான் சாமி பார்க்கணும். உன்னை கஷ்டப்படுத்தினவங்க, உன்னை விட்டுட்டு போனவங்க இவங்களை நினச்சி நீ கவலையே படக்கூடாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். பின்ன என்ன சாமி உனக்கு வேணும் சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளு. நீ இப்பெல்லாம் அதிகமாக கோவப்படுற. ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே சாமி? நான் சரியாக சொல்கிறேன்னா, நீ கோவப்படுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. எல்லா பாடத்தையும் ரொம்ப ஓசிச்சு ஓசிச்சு குழம்பி போயிருக்கேன். ஏன் சாமி, யார் யார் பாடம் என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன் சாமி. நீ தைரியமாக இருக்கணும் சாமி. ஒரு சில நேரங்களில் நீ என்னை புரிஞ்சுக்காமல் நான் இருக்கனா இல்லையான்னு நீ என்னை தேடுற. ஏன் சாமி, ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கலைனாலும் உனக்கான வேலையை எப்போவுமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலைனாலும் பரவாயில்ல, உனக்காக அதிசயத்தை மாற்றத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சாமி. நீ கீழே வீழும்போதெல்லாம் உன் கூட உன்னை கையால் தாங்கி நிற்கிறேன். நீ வீழ்கிறத நினச்சி கவலைப்படாமல் வாழ்கிறத பற்றி மட்டும் நினை சாமி. உன்னை தூக்கி விடுறதுக்கும் எல்லாத்தையும் விட மேலாக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன்னு மறந்துடாத. எப்பவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதுக்கும் நீ கவலைப்படாத. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் சாமி.